சிவகாசியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மூன்றாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இடைக்கால உத்தரவினால் பட்டாசு தொழிற்சாலைகள் காலவரையின்றி மூடப்பட்டுள்ளன. இதனால் 100 நாட்களாக தொழிலாளர்கள் வேலையின்றி தவித்து வருவதால் பட்டாசு ஆலைகளை திறக்க உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும், சுற்றுச்சூழல் விதியில் இருந்து பட்டாசு தொழிலுக்கு விலக்களிக்க கோரியும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 8 லட்சம் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய ஒரு கருத்தை உச்சநீதிமன்றம் தடை பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா இது எந்த வகையில் நியாயமாகும்? 8 லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு கருணையோடு எங்களுக்கு பதில் சொல்லி நடவடிக்கை எடுத்து தொழிற்சாலையை சீக்கிரமாக திறக்க ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுக்கும்படி உங்களை பணிவன்போடு. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.